யாழில் திடீரென உயிரிழந்த இளம் வேட்பாளர். மட்டக்களப்பில் பிள்ளையான் குழுவின் அட்டகாசம் ஆரம்பம். நள்ளிரவில் நடந்த மிரட்டல். ஆக்கிரமிப்பில் தமிழர் நிலங்கள், முன்வைக்கப்படும் கோரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். மறைந்த யாழ் மாவட்ட தேர்தல் வேட்பாளர் செந்திவேல் தமிழினியனுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் இரங்கல் வெளியிட்டுள்ளார். அத்துடன் அவரின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவர் இன்றைய தினம் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, எனது உடுப்பட்டி தொகுதி இணைப்பாளரும் முன்னாள் வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினரும் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளருமான எனது அன்பு சகோதரன் செந்திவேல் தமிழினியனின் மறைவு செய்தியை கலங்கிய மனத்துடன் ஊடகங்களுக்கு அறியத் தருகின்றேன். எனது அரசியல் பயணத்தில் பெரும் ஆதரவு தளத்தை உருவாக்கி அதில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வடமராட்சி மக்களுக்கான அபிவிருத்திகளை கொண்டு சேர்க்க வேண்டுமென முழு ஈடுபாட்டுடன் இனியவன் செயற்பட்டு வந்தார். வடமராட்சியைச் சேர்ந்த அனைத்து மக்களாலும் இலகுவாக அணுகக்கூடியவரும் மக்களின் தேவைகள் அறிந்தவராகவும் விளங்கிய அவர் நேரகாலம் பாராது மக்களுக்காகவும் மக்கள் அரசியலுக்காகவும் எம்மோடு பயணித்தவர். இளமைக்கேற்ற துடிப்போடு எந்த சூழலிலும் அனைத்து தரப்பினரையும் அணுகி வடமராட்சி மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதில் பெரும் முனைப்போடு செயற்பட்டார் என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு முறிக்கோட்டாஞ்சேனையில் தேசிய மக்கள் சக்தியின் அலுவலக திறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனீசத்துறை சந்திரகாந்தன் தரப்பினரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. கட்சி அலுவலக திறப்பிற்கான ஏற்பாடுகளை செய்ய சென்ற கட்சி உறுப்பினர்களை குறித்த குழுவினர் அச்சுறுத்தியதுடன் கொலை மிரட்டலும் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. அலுவலக திறப்பிற்காக இடத்தினை தேர்வு செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த குறித்த பகுதி ஆதரவாளர்களுடன் அங்கு வந்த பிள்ளையான் குழுவினை சேர்ந்தவர்கள் கொலை அச்சுறுத்தல் ஆதரவாளர்களுக்கு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பிள்ளையான் கட்சியின் முக்கியஸ்தரும் மட்டக்களப்பு சிறைச்சாலை உத்தியோகத்தரான ஒருவரின் தலைமையில் வந்த குழுவினரே இந்த அச்சுறுத்தல் விடுவித்துள்ளனர். இதன்போது இது தொடர்பில் சந்திவளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவம் இருந்தால்தான் திருகோணமலை மாவட்டத்திலுள்ள 1985 முதல் நில அபகரிப்பு செய்யப்பட்ட விவசாய மக்கள் காணிகளை மீளப்பெறலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் இது தொடர்பில் கூறுகையில், தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவம் இருந்தால்தான் திருகோணமலை மாவட்டத்திலுள்ள 1985 முதல் நில அபகரிப்பு செய்யப்பட்ட விவசாய மக்கள் காணிகளை மீளப்பெறலாம். வன இலாகா 4000 மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை, தொல்பொருள் திணைக்களம் 2600 ஏக்கர்களையும், இதுபோன்று இலங்கை துறைமுக அதிகார சபை 5000 மேற்பட்ட ஏக்கர்களையும், பௌத்த பிக்குகள் விகாரிக்கான கட்டுமானம் என்ற போர்வையில் பல நிலங்களை அபகரித்துள்ளனர். இதனை மீட்க தமிழ் மக்களுக்கான பிரதிநிதிகள் தேவை எனவேதான் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் செயற்பட வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். கழனி பல்கலைக்கழகத்தின் 4 வருட மாணவர் ஒருவர் பல்கலைக்கழகத்தின் மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. பல்கலைக்கழகத்தின் CWW மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த மாணவன் கிரிபத் குட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாணவன் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குடிபோதையில் இருந்த மாணவனை CWW கனகரா விடுதியின் 4 மாடியில் உள்ள அவரது அறைக்கு அழைத்து சென்றுவிட்டு மற்றைய நண்பர்கள் அந்த இடத்தை விட்டு சென்றுள்ளனர். இதன்படி குறித்த மாணவன் அதிகமாக மது அருந்தியதால் அறையின் ஜன்னல் பகுதியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருந்திருக்கலாம் என காவல்துறை சந்தேகிப்பதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சம்பவம் இடம்பெற்ற அறையை நீதவான் பரிசோதிக்க உள்ளதாகவும் அரசாங்க பரிசோதகர் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரும் உரிய இடத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாக நிகால்தல்துவ தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தாவடி சந்தையில் வீதியோரம் அனாதரவாக 5 தினங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதியில் தாவடி சந்திக்கு அருகே 5 தினங்களாக ஓர் கார் வீதியோரம் அனாதரவாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் காரின் இலக்கம் மற்றும் புகைப்படங்களை சேகரித்து மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சகல கதவுகளும் பூட்டப்பட்டுள்ளமையினால் காரை போலீசாரினால் எடுத்து செல்ல முடியவில்லை. எனினும் 5 தினங்களுக்கு முன்னர் இந்த காருடன் ஒரு பெண் காணப்பட்டார் என கூறப்படுகின்றது. இருப்பினும் காரின் உரிமையாளர் யாரென இதுவரை அடையாளம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் ஏழாலை கிழக்கு சுன்னாகத்தில் பெருமளவான போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் லூசன் சூரிய பண்டார தலைமையிலான புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து 840 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டு சுன்னாக காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி MFM பெடோஸிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மீது மற்றும் ஒரு போதை மாத்திரை வழக்கு யாழ் உயர்நீதிமன்றத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனா்.